சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து சனி ஞாயிறு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து சனிக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நடந்ததை வந்து கொஞ்சம் காட்டுவாங்கல்ல, அதை வந்து காட்டினாங்க. அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தனலட்சுமிக்கும் சிவினுக்கும் வந்து ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கு. இவங்களுக்கு எப்போதும் போல் வழக்கம் போல் இதுதான் பிரச்சனை. இப்போ பார்த்தாலும் சும்மா சண்டை போடுறது தனலட்சுமி சிவினுக்கும். இதில் என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி வந்து சிவினை பார்த்து சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டில் வந்து நீ தான் கோல் மூட்டி விடுறது, ஒரு ஆள்கிட்ட போய் இன்னொன்று ஒன்று ஒன்று சொல்லி சொல்லி பற்றி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சிவின் வந்து நானும் ஒத்துக்க முடியாது, நீங்கள் வேணால் யார்ட்டையாச்சும் ஹவுஸ்மேட்டை வந்து கேட்டுப்பார், யார் கோல் மூட்டி வேறு வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமி சொல்லிட்டாங்களா. இப்போ தனலட்சுமி என்ன பண்ணாங்க, இவங்க சும்மா விடுவாங்க, உடனே எல்லோரும் வந்து எல்லா ஹவுஸ்மேட்டையும் ஓரளவு கூப்பிட்டாங்க. ரச்சிதா நீங்கள் சொல்லுங்கள், மணி நீ சொல்லு, அஸ்விமண்ணா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இதில் கூட பார்த்தீங்கன்னா ரச்சிதா மணி எல்லாருமே இதில் கூட சேஃபாக நல்லா விளாட்றாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து சிவின்ட்ட வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, சிவின் நீ பண்ணுறது வந்து இந்த மாதிரி வேலை தான் அப்படின்னு சொல்ல பயப்பட்டுக்கிட்டாங்க. ஆனால் அஸ்விம் இதில் கூட பயப்படாமல், ஆக்சுவலாக நீ அதானே சிவின் பண்ணிக்கிட்டு இருக்க, பார்க்க தெளிவாகவே தெரியுது நீ வந்து கோல் முட்டி வர வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. இதில் ஒரு சின்ன சந்தோஷம் நம்ம தனலட்சுமிக்கு, இதை நடந்துச்சு வெள்ளிக்கிழமை எபிசோடில். இதை வந்து அந்த இடத்துல வந்து நல்லா கூலாக கேட்டுக்கிட்டாங்க சிவின். பட் அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிருக்குமோ என்னன்னு தெரில, போய் நைட்டு வந்து கேமரா முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இதுதான் வெள்ளிக்கிழமை நடந்தது. இப்போ சனிக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். சனிக்கிழமை ஆக்சுவலாக முதல்ல நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் மாற்றி உட்கார சொல்லிட்டார் கமல் சார் வந்து என்ன. ஏன்னா எல்லாருமே அந்த சோஃபா லிவிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, சாட்டர்டே சண்டே எபிசோடு அதில் வந்து ஒரே இடத்துல வந்து உட்காந்துருக்காங்களா வாரம் வாரம். அதனால் கமல் சாருக்கு பார்க்க கொஞ்சம் இரிட்டேட் ஆகிருக்கும் போல இருக்குது, அதனால் கொஞ்சம் மாற்றி மாற்றி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து எல்லாம் அசீம் வந்து எப்போவும் சென்டராக உட்காந்துருப்பார், அதில் சின்ன சலசலப்பு இருந்துச்சு. பட் வந்து அதை மாற்றி உட்காந்துட்டாங்க கமல் சார் சொன்னதுக்கப்புறம். அடுத்து கமல் சார் வந்து முதல்ல பிரச்சனை எந்த பிரச்சனை எடுத்தாருன்னா, உடனே நடந்துச்சு தோசை பிரச்சனை. அந்த தோசை பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துட்டார். இந்த தோசை பிரச்சனையில் வந்து என்னென்னா, இவங்க வந்து தனலட்சுமி வந்து ஃபஸ்ட்டு வந்து சோறு பொங்குறதுக்கு வந்து இது பிளான் பண்ணியிருந்தாங்களாம். இப்போ சிவின் வந்து கேட்டோன்னே மாவு கரைச்சி வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சிவின் வந்து எனக்கு தோசை வேணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஆர்டராக கேட்டோன்னே, நான் உனக்கு தோசைலாம் சுட்டு தர முடியாது சிவின், நீ வந்து இன்றைக்கி நைட்டு சோறு தான், அதை தான் நீ சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சின்ன பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை தான் இப்போ கமல் சார் வந்து பேசியிருக்காரு. இந்த ஆக்சுவலி வந்து இதில் வந்து பிரச்சனையே கிடையாது, சும்மா தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைன்னு வந்து பேசியிருக்காங்க. இது வந்து இல்லை என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரில, அவன் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து டாஸ்க் வாண்டிருக்குன்னா சும்மா கிச்சனில் வந்து தோசை பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏடிக்கையை வந்து புலம்பிகிட்ருக்காரு ஒரு பக்கத்து. அதை தான் கமல் சார் இதை பற்றி இது பேசியிருக்காரு. அடுத்து என்ன டாபிக் பற்றி பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆள் நாமினேட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட் நல்லா பிடிக்கலன்னா அவங்க பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டையோ நீ அவங்களுக்கு நாமினேட் பண்ணிடு, அவங்க பண்ணுறது சரியில்லை அப்படின்னு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை பற்றி கமல் சார் வந்து கேட்டார் எல்லா ஹவுஸ்மேட்டையும். இதை வந்து ஆக்சுவலி எல்லாருமே இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இருக்குது அஸ்விம்லேருந்து ஜனனிலேருந்து எல்லாமே சொன்னாங்க. ஆனால் முக்கியமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜனனி வந்து அமுதவாணனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிமான் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, ஏஞ்சல் டிமான், அதில் வந்து சிவினை வந்து நான் அடுத்த வாரம் நாமினேட் பண்ண போகிறேன், குத்த போகிறேன், அதனால் நீனு குத்திரு கன்ஃபார்ம் தானே அப்படின்னு வந்து அமுதவாணன்ட்ட வந்து ஜனனி கேட்டிருந்தாங்க. அதை வந்து கமல் சார் வந்து கரெக்டாக நோட் பண்ணிட்டு இப்போ கேட்குறாரு, ஜனனி நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிங்களா அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாங்க ஜனனி, இல்லை நான் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலையே, நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி அப்படின்னு, ஆனால் நான் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி பண்ணதில்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லி மலைப்பிட்டாங்க. இங்கே ஆடியன்ஸ்லாம் வந்து கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்போதும் போல், அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன பாயிண்ட் இருந்தாலும் அது கிளாப் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு ஒரு கமல் சார் வந்து அமுதவாணன் உங்கள்ட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அமுதவாணன் எழுதிட்டாரு. ஏன்னா அந்த டாஸ்க்கில் வந்து அமுதவாணன்ட்ட தானே சொன்னாங்க, சிவினை வந்து போய் நாமினேட் பண்ணிடுங்க அப்படின்னு, கன்ஃபார்ம் தானே நீ பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி வந்து அமுதவாணன்கிட்ட கேட்டிருப்பாங்க. அமுதவாணன் வந்து வேறு வழி இல்லை, கேமராவில் எவிடன்ஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் மாட்டிச்சு, ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், ஏன்னா அவர் தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லைல்ல, அதனால் ஆமாம் சார் அவங்க வந்து சொன்னாங்க சார் இந்த மாதிரி நான் சிவினுக்கு ஓட்டு போட போனேன், நீ போய் வந்து சிவினை நீ நாமினேட் பண்ணிடு, அவங்க வந்து வெளியில் அனுப்பிடுவோம் இந்த மாதிரி பிளான் பண்ணோம் சார் அப்படின்னு அவர் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இதை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் அவுட் பண்ணிட்டாரு. ஜனனி வந்து இது மாதிரி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கத்து சாலாக முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்ட இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, விக்ரமனும் ஜனனி வந்து அந்த ஏஞ்சல் ரூம் ஹவுஸுக்குள்ளே வந்து கையை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்லோ மோஷன் நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம். அது வந்து யார் பக்கத்து வந்து சாதகமாக நடந்துச்சு, யார் பக்கத்து நியாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பற்றி பேசினார் கமல்.
இதில் ஃபஸ்ட்டு ஹவுஸ் மேட்டை வந்து எல்லாட்டையும் கேட்டுட்டாரு கமல் சார் வந்து ஹவுஸ் மேட்டை எல்லாம் கேட்டாங்க. அசீம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அசீம் சொல்லிட்டாரு, நான் ஒரு பக்கத்து பார்த்தேன் சார், பாக்கில் வந்து விக்ரமன் ஃபஸ்ட்டு போய் உள்ளே போய் கத்திட்டாங்க எதிர்பார்க்கல அந்த டைலாக் சொல்லிட்டாங்க. ஆனால் முதல்ல கையை வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி தான், அஃப்கோர்ஸ் ஜனனி தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அசீம் பேசுகிறது பார்த்தீங்கன்னா எப்படின்னா அங்கிட்டும் போக முடியாது இங்கிட்டும் போக முடியாது, சென்டரில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இவர் பேசுகிறது அப்படி பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அசீம் கொஞ்சம் நான் சொல்லிட்டு, சரி நல்லா பார்த்தவங்க தனலட்சுமி இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி, தனலட்சுமி வந்து எப்படின்னா நான் பிடிச்ச முயலுக்கு வந்து மூணு காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க பார்த்தீங்களா. அவங்க என்ன தான் இது பண்ணாலுமே அதை ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க தனலட்சுமி வந்து, அதை தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசியிருக்கையில சரி நீங்கள் வந்து சரிவிட்டு வர மாட்டீங்க, நம்ம ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குறும்படத்தை போட்டு விட்டார் கமல் சார். இதில் வந்து பார்க்க நல்லாவே தெளிவாக தெரிஞ்சு விக்ரமன் வந்து அவரோட விஷயத்திலையும் முதல் கையை வந்து உள்ளே வச்சுட்டாரு. வச்சதுக்கப்புறம் தான் ஜனனி வந்து ரெண்டு கையை வச்சாங்க. இதை வந்து எல்லோரும் ஹவுஸ்மேட்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாதில்ல யாருக்குமே. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜனனி வந்து அப்போ கூட பார்த்தீங்கன்னா தனலட்சுமி வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இல்லை முதல்ல ஜனனி தானே வைக்கிறாங்க, நல்லா பாருங்கள் கமல் சாருக்கே கடுப்பாகி போச்சு, சப்பாஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் போட்டு காமிச்சாங்க. அப்போ தெளிவாக பார்த்துட்டு ஆமாம் விக்ரம் தான் வச்சுருக்காங்க, அப்போ தான் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா தனலட்சுமியெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஃபுல் எவிடன்ஸோடு காட்டன் போல இருக்குது எல்லாருமே. இந்தாம்மா 100% எவிடன்ஸ் இருக்குது பார்த்தியா, இப்போ நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி காட்டும். ஆனால் நம்பிக்கைத்தன்மை வேணுங்க தனலட்சுமி, சும்மா வாய்க்கு வந்து எல்லாம் பேசிக்கிடக்கூடாது. இப்போ டாஸ்க் இருக்குன்னா இவங்களுக்கே வந்து டவுட்டாக தானே இருக்குது. இப்போ மைனா எப்படி ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க தெரிலப்பா, நான் அதுக்கும் பார்த்த மாதிரி இருந்துச்சு, நீ எதுக்கும் வந்து பிக் பாஸ்ட்டை கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைஸாக ஒதுங்கிட்டாங்க. பா அந்த மாதிரி ஒதுங்கிக்கணும், சும்மா பார்த்த மாதிரி கான்ஃபிடண்ட்டாக அடித்து விடக்கூடாதுங்க. இந்த அசீமு தனலட்சுமி எல்லாம் சொல்லிட்டாங்க, அது மாதிரி கான்ஃபிடண்ட்டாக பண்ணக்கூடாது. இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது மாறி போச்சு பாருங்க, இந்த நாமினேஷன் ஃப்ரீ சோனுக்கு இவர் விக்ரமன் போக வேண்டியது இப்போ ஜனனி போயிட்டாங்க. ஜனனி போய் என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லை. விக்ரமன் போயிருந்தாருன்னா இருந்திருக்கலாம், என்னடா விக்ரமருக்கு வந்து சாதாரணம் பேசுகிற அப்படின்னு சொல்லாதீங்க. ஆனால் இங்கே நடந்துச்சு, அதை தான் வந்து இப்போ பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் நடக்க வேண்டியது கரெக்டாக நடக்கணுங்க, அதுதான் கமல் சார் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நீங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் எல்லா டைமும் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து மாற்ற முடியாது, இந்த ரிசல்ட்டெல்லாம் மாற்றுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த போட்டியாளர்கள் விளையாடுற என்ன தான் பர்சனலாக அவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அந்த கேம்னு வந்துட்டால் அதில் நேர்மையாக இருக்கணும், 100% நேர்மையாக இருந்துச்சுன்னா தீர்ப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து எல்லாத்தையும் பேசிட்டாரு. அபிஷியலாக இந்த வந்து பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகிடுச்சு. குறும்படம் பார்த்து எல்லாருக்குமே கிளாரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஆடியன்ஸு மக்களுக்கெல்லாம் வந்து இது அப்போயே பார்த்துட்டாங்க, ஆஃபீஸியலாக விக்ரம் தான் உள்ளே கை வச்சாரு அப்படின்னு. இந்த ஹவுஸ்மேட்டுக்காண்டி தான் அந்த குறும்படம் போட்டார் கமல் சார், அது வந்து பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகி முடிஞ்சிச்சு. இது சாட்டர்டே சண்டேனால என்ன எபிசோடு வரும்னு பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி எபிசோடு, இது மாதிரி டாஸ்க் மாதிரி கமல் சார் கொடுப்பார் பார்த்தீங்களா. இந்த எபிசோடுக்கு நடுவில் ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று வந்துச்சு. என்ன டாஸ்க் அப்படின்னா லிவி ஸ்டோர் ரூமில் போய் கவர் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வாங்க சொல்லி ரெண்டு பேரும் அனுப்பி விட்டார். அவங்களும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்ன கவர்னால் ஒரு ஆள் அந்த கவர் எடுக்கணுங்க, அந்த கவரில் வந்து யார் பேர் இருக்கோ அவங்கள பற்றி இவங்க வந்து சொல்லணும். இந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து இந்த டாஸ்க்கை வந்து முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கவர் வந்துச்சு. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏடிகேக்கு அசீம் கவர் மாட்டிச்சு. இது என்னப்பா இது எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து மாட்டுறாரு, இது நான் பண்ண தப்பா அவர் பண்ண தப்பா ரெண்டு பேர் குழம்பி இருந்தாங்க. அப்போ சில இது வந்து சுமூகமாக முடிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இந்த சனிக்கிழமை எபிசோடை வந்து முடிச்சிட்டாரு. இப்போ வந்து முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவர் முடிச்சுட்டு கிளம்பிட்டார். ஆனால் அசீம் வந்து இங்கே ஆரம்பித்தார் ஹவுஸ்மேட்டில். என்ன ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா சிவின் போய் ஸ்ட்ரேட்டாக கேட்டாங்க, என்ன நீங்கள் வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்க, நான் ஃபேவரேஷன் பண்ணுறதை இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவின்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டார் அசீம் வந்து கேட்கல. சிவினுக்கு வந்து ஆமாம் நீங்கள் அஃபிஷியலி ஃபேவரேஷன் தான் பண்ணீங்க, ஜனனிக்கு வந்து நீங்கள் ஃபேவரேஷன் பண்ணீங்க, நீங்கள் வந்து அந்த டனலுக்குள்ள பிடிச்சி தள்ளும்போது ஜனனி நீ உள்ளே போ நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறது ஃபேவரேஷன் தாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அசீமுக்கு வந்து செம கடுப்பாகி போச்சு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதம்மா, அந்த மாதிரி நீ சொல்லவே கூடாது. நீ வந்து நீ எப்படி சொல்லுவ, நீ வந்து இப்போ கதிரவனுக்கு வந்து நீ உள்ளே போய் சொல்லி அனுப்பிவிட்டது வந்து நீ தான், அப்போ நீ கதிரவனுக்கு வந்து ஃபேவரேஷன் பண்ணலையா, சரி அதை விடு. அப்போ நீ வந்து டனலுக்கு அனுப்பும்போது அடுத்து உள்ள 4 பேர் போகிறது வந்து நான் தான் முடிவு பண்ணணும், ஏன்னா என் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல அதை தான் நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நீ சொன்னது வந்து அது வந்து ஃபேவரேஷன் இல்லையா அப்படின்னு வந்து அசீம் வந்து செம கடப்பில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி வந்து இப்போ ரெண்டு பக்கம் வேலைக்கு தான் தப்பு இருக்குது, அசீம் பக்கத்து தான் தப்பு இருக்குது, சிவின் பக்கத்து தான் தப்பு இருக்குது. ரெண்டு பேருக்குமே டாபிக் நடந்துருக்கையில் விக்ரம் வந்துட்டார்,
அப்பா அப்பா இருங்க இருங்க சிவில் நீங்கள் இருங்க அசீம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அசீம் நீங்கள் பண்ணுற தப்பு அசீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்து பழையபடி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அசீம் வந்து செம்ம கடுப்பாய் போச்சு. எப்பா விக்ரம் நான் என்ன பேசினாலும் நீ வந்து எப்பாவது வந்துடுற வந்து ஸ்டாப்னு சொல்லிடுறேன். ஆனால் சிவில் என்ன பேசினாலும் நீ வந்து ரைட்னு சொல்லிடுற. இதுதானே ஒரு பத்து பேரை நிற்க வச்சு பத்து பேர் தப்பா இல்லை சிவின் தப்பா அப்படின்னு கேட்டால் கூட நீ இந்த பத்து பேர் தான் தப்புன்னு சொல்லுவேன். சிவன் சிவின் ரைட்டு அப்படின்னு நீ வந்து கை தூக்கிடுவேன் அப்படின்னு உங்கள் ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துச்சு. இதெல்லாம் நீ போய் வந்து கோர்ட்டில் பேசுகிறப்பா இங்கெல்லாம் பேசாத இங்கே நீ சொல்லி நான் வந்து விளாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அசீம் வந்து செம்ம கடுப்பில் வந்து விக்ரம் வந்து திட்டாரு. இதுதான் இந்த சனிக்கிழமை எபிசோடில் நடந்துச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போனோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் சனி ஞாயிறு வந்து ஒரே எபிசோடாக போட போகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்ப்போம். சண்டே எபிசோடில் கமல் சார் வந்து ஒரு குட்டி டாஸ்க் ஒன்று வச்சுருக்காரு. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீட்டில் யார் யார் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு விஷயத்துக்காண்டி சீன் கிரியேஷன் பண்ணுறது தேவையில்லாத வந்து ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக எல்லோரும் எந்திரிச்சு ஒரு ரெண்டு பேரை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் பிசியலாக எல்லாருக்கும் தெரியும் அசீம் வந்து சீன் கிரியேஷன் பண்ணுவார் சிவின் பண்ணுவாங்க அப்படி தான் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரச்சிதா வந்து தனலட்சுமியும் சிவினையும் ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. தனலட்சுமி சிவின் என்ன காரணம் சொன்னாங்கன்னா சும்மா எதுவுமே பிரச்சனை இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு அந்த தோசமாக பிரச்சனை அதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. இதை வந்து ஒரு பிரச்சனையாக உருவாக்கி சீன் கிரியேஷன் பண்ணியிருக்காங்க கேமரா அட்டென்ஷன் காண்டி. இதை வந்து ரச்சிதா சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அது அஃபிஷியலி மணியும் அதை தான் சொல்லியிருக்காரு. தனலட்சுமி சிவின் தான் சொல்லியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சும்மா தேவையில்லாத பிரச்சனைக்கு வந்து சொல்லுவாங்க பேசுவாங்க கத்துவாங்க அப்படின்னு வந்து மணியாக தான் சொல்லி முடிச்சிருக்காரு. விக்ரமன் வந்து எப்போதும் போல் வேறு யாரும் சொல்ல போகிறாரு நம்ம அசீம் தான் சொல்ல போகிறாரு. அசீம் வந்து தேவையில்லாத பிரச்சனை ஒரு பிரச்சனை நடந்துக்கிறதுக்குன்னா அதுக்கு உள்ளே புகுந்து அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கி ஒரு சீன் கிரியேஷன் பண்ணுறது வந்து அசீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது தனலட்சுமி சொல்லியிருக்காரு. தனலட்சுமி நீங்கள் இவங்க பண்ணுறது வந்து ஒரு ஒரு முடிவுனா அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏற்றுக்கணும் இருந்துட்டு அழுதுகிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டு வருகிறாரு தனலட்சுமிட்ட வந்து சொல்லிட்டார் விக்ரம. ஏடிக்கே அடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏடிக்கே என்ன சொல்லுவார் அசீம் தான் சொல்லுவார். இப்போ வந்து ஏடிக்கே வந்து நம்ப முடியாதுங்க. ஏடிக்கே வந்து அசீம்கிட்ட பேச நல்லா பேசுகிறாரு. அங்கிட்டு போயிட்டு அவர் வந்து ஃபுல் ஃபோக்கஸுமே அசீம் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு. அசீம் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் மூக்கால அழுகிறாருங்க. ஏடிக்கே வந்து மூக்கால அழுகிறாரு அசீம் இதை பண்ணுறாரு இதை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஏடிக்கே வந்து நீங்கள் வந்து கேமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னா நீங்கள் அவரோட ரெண்டு மடங்கு பண்ணுங்கள். உங்களுக்கு அது வரலன்னா அதை பற்றி பேசவே கூடாது. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருப்பார் அசீம். அந்த ஸ்ட்ராட்டஜிப்படி அவர் போய்கிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் அவர் அது இது குத்தம் அது குத்தம்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து மாற்ற போகிறது இல்லை அசீம். நீங்கள் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கேமை வந்து தயார் பண்ணி நீங்கள் தான் விளையாடணும். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் வந்து சொல்கிறது வேஸ்ட்டு எடிக்கே. அதனால் வந்து நீங்கள் வந்து கேம் பிளான் மாற்றிக்கிங்க. இதில் வந்து அசீம் வந்து அசீமை சொல்லிட்டு முடிச்சிட்டார் எடிக்கே. இப்போ நம்மளால் அசீம் வந்துட்டார். அப்பா நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்களா இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசீமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதில் வந்து கமல் சார்ட்ட சொல்கிறாரு சார் இதில் வந்து ரெண்டு வகையான சீன் கிரியேஷன் இருக்குது. ஒன்று வைப்ரேட் சீன் கிரியேஷன் இன்னொன்று சைலன்ஸ் சீன் கிரியேஷன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. வைப்ரேட்னா சிவின் தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அதை மாங்கு 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 மாங்குன்னு கத்தி ஒரு பெரிய பிரச்சனையாக ஹவுஸ்மேட்டு 12 பேரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க சிவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. சைலண்ட் வந்து யாருன்னா விக்ரமன். இப்போ சைலண்டாக இருப்பாரு ஒரு பிரச்சனை நடந்து கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நேற்று நடந்த பிரச்சனையில் கூட நானும் சிவின் பேசிக்கி இருக்கும்போது இவங்க வந்து நடுவில் வந்துட்டு அசீம் நீங்கள் பண்ணுறது தப்பு இவங்க பண்ணுறது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக ஒரு பிரச்சனை ஒன்று உருவாக்குறாரு பார்த்தீங்களா. இதுதான் சைலண்ட் வைப்ரேஷன் சொல்லிட்டு இவர் வந்து முடிச்சிட்டாரு. அஃபிஷியலி இது மாதிரி தான் எல்லோரும் மாற்றி மாற்றி வந்து சொல்லிக்கிட்டு இந்த குட்டி டாஸ்க் வந்து முடிச்சிட்டாங்க கமல் சார் எபிசோடில். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் என்ன பற்றி பேசினார்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டு ஹவுஸ்மேட்டு பட்ஜெட் கலெக்ஷன் அந்த டாஸ்க் நடக்கும் பார்த்தீங்களா அந்த நாலேஜ் கொஸ்டின்லாம் கேட்டார்ல பிக் பாஸு ஓவராலிட்ட கூப்பிட்டு நாலு கொஸ்டின் கேட்டார்ல அதை பற்றி பேசினார். இதில் வந்து அவங்க யாருமே பெருசாக வந்து ஆன்சர் சொல்லலை அதனால கமல் சார் வந்து எதுவுமே கண்டுக்கல. முக்கியமாக இவங்க விக்ரமன் சிவினும் கரெக்டாக சொல்லியிருந்தார். அவங்களுக்கு உண்டான அப்ரிசியேட்டு வந்து கொடுத்துட்டார் கமல் சார். அது வந்து ஒரு பக்கத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமைனாலே குட்டி டாஸ்க்கு தானே வரும். அதே மாதிரி இப்போ கமல் சார் வந்து இன்னொரு ஒரு குட்டி டாஸ்க்கு ஒன்று வச்ச ஆரம்பிச்சிட்டாரு கவர்மெண்ட்டுக்கில். ஏன்னா குட்டி டாஸ்க்கை கொண்டு வந்தால் தானே இப்போ வாரத்தில் 7 சண்டை நடக்குது. சனி யார் மட்டும் சும்மா இருந்தால் போதுமா அதுலேயும் ஒரு சண்டே உண்டாக்கி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் வந்து கொடுத்துருந்தாங்க. சின்ன சின்ன மேக்னெட் பாக்ஸாக கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஹவுஸ்மேட்லாம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த வீட்டில் நீங்கள் உங்கள் வியூகத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் 8th இடத்துல வந்து டாப் 10 வந்து 8th இடத்துல வந்துக்கிருக்கீங்க உங்களுக்கான பாயிண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு. 10 உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுக்க முடியுமோ நீங்களாம் உங்களே கொடுத்துருந்தான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு.
அஃபிஷியல் இதில் வந்து கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒவ்வொரு மார்க்கெட்டை கொடுத்துட்டாங்க. இங்கே அசீம் வந்து 9 கொடுத்துட்டாரு, விக்ரமன் வந்து 9 கொடுத்துட்டாரு, சிவின் 9 கொடுத்துட்டாங்க, அமுதவாணன் வந்து 9 கொடுத்துட்டாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா தனலட்சுமி வந்து 10 கொடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு. அவங்க வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க போல், அதனால 10 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மணி 7 கொடுத்துட்டாரு, கதிரை 7 கொடுத்துட்டா, மைனா 6 கொடுத்துக்கிட்டாங்க, ரச்சிதா 8 கொடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரிலாம் சென்னனி 8 இது மாதிரி கொடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே. இப்போ என்ன பண்ணிட்டாரு கமல்ஹாசன் சார் வந்து என்ன சொல்லிட்டாரு, இப்போ நீங்கள் கொடுத்துக்கிட்டதெல்லாம் ஓகேப்பா, நீங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டீங்க, டாப்பில் கொடுத்துக்கிட்டீங்க, தனலட்சுமி 10 கொடுத்துட்டாங்க, சூப்பர். இப்போ இவங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒன்று தோணும் பார்த்தீங்களா, இப்போ இவங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து கம்மியாக அவரே கொடுத்துக்கிட்டாரு, ஆனால் விளாட்றதை பார்க்கல அவருக்கு தான் அது பாயிண்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் வந்து போய் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அதை, இப்போ இவருக்குள்ளே பாயிண்ட் எடுத்து இவருக்கு வைக்க போகிறீங்க, இவரோட இவர் கம்பேர் பண்ணியிலும் கொஞ்சம் பாயிண்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு வந்து போய் கம்பேர் பண்ணி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. முதல்ல வந்து ரச்சிதா போய் வந்து தனலட்சுமி பாயிண்ட் எடுத்து சிவினுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. என்ன காரணம் அப்படி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி வந்து என்ன சொன்னாலுமே அந்த வந்து கருத்தை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறா, சிவின் வந்து அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கிட்டு அது ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த 2 பாயிண்ட் எடுத்து சிவினுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ மணி வந்து எடுத்து விக்ரமன் பாயிண்ட் எடுத்து வந்து கதிருக்கு வந்து கொடுத்துட்டாரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம கருத்து தான் சொல்கிறாரு, கதிரும் கருத்து தான் சொல்கிறாரு, ஆனால் விக்ரம் சொல்கிற கருத்து வந்து தேவையில்லாத எல்லாத்துக்குமே வந்து வந்து இன்வால்வ் ஆகி வந்து கருத்து சொல்கிறாரு, கதிர் வந்து அப்படி பண்ண மாட்டார். அதனால் அந்த காரணத்துக்காக விக்ரமன் பாயிண்ட் எடுத்து நான் வந்து கதிருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் வந்து சொல்லிட்டாரு. கடைசியாக அது அதிக பாயிண்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா மணிகண்டனும் விக்ரமும் தான் கொடுத்துருந்தாங்க. கம்மியாக பாயிண்ட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைனாவும் தனலட்சுமியும் எடுத்திருந்தாங்க. அடுத்து இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கமல்ஹாசன் சார் வந்து சொல்லிட்டாரு, அடுத்து வந்து எலிமினேட்டர் ரவுண்டுன்னு சொல்லிட்டாரு. எலிமினேட்டரில் யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏடிகே மணிகண்டன் சடன் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருந்தார் இதில், என்னென்னா இப்போ வந்து இந்த டாஸ்க் ஏஞ்சல் டிமாண்ட் டாஸ்க்கில் வந்து யார் யார் அந்த பக்கத்து போகணுமோ, மணிகண்டன் ஒரு பாயிண்ட் சொன்னார் பார்த்தீங்களா, விளையாட்டு தினமா குலுக்கு சீட்டு போட்டு முடிவெடுப்போம் அப்படின்னு, அந்த மாதிரி இப்போ நம்ம கமல் சார் வந்து கொண்டு வந்தார். இப்போ யார் குலுக்கு சீட்டு ஒரு கண்ணாடி பவுலில் கொண்டு வந்து அதுக்குள்ள 3 பேர் எழுதி போட்டிருக்காங்க. இதில் வந்து ஏடிக்கை கூப்பிட்டு நீங்கள் ஒரு பேர் எடுங்க, அந்த யார் எடுக்கிறீங்களோ அவங்க தான் வெளியில் போகணும், இதுதான் குலுக்கு சீட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. மணிக்கு வந்து செம பதட்டம் ஆயிடுச்சு, என்ன பண்ண போகுது நடக்க போகுது அப்படின்னு. ஏடிக்கை எடுத்ததில் வந்து மணி பேர் வந்துருச்சு, மணிக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, வரட்டா சார் அப்படி இப்படின்னு கேட்டாங்க. திருப்பி வந்து கமல் சார் வந்து சொல்லிட்டாரு, பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, யார் யார் போட்டி இருக்காங்களோ அவங்க நேர்மையாக என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும், அந்த குலுக்கு சீட்டு முறையெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜனனி தான் வந்து அபிஷியலாக வந்து இந்த வாரம் வெளியேறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி பேரை கட்டிட்டாங்க. ஜனனியும் ஹவுஸ்மேட்லாம் இது பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு வந்து வெளியில் வந்துட்டாங்க. ஜனனி போன வருத்தம் தாங்காமல் அமுதவாணன் வந்து உட்காந்து அழுதுட்டுருக்காரு. இதோட வந்து இந்த எபிசோடில் வந்து சொல்கிறதெல்லாம் முடிஞ்சிச்சு. இது நாளைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து நாளைக்கு பார்ப்போம். பாய்.